தேர்தலுக்கு சில தினங்கள் முன்பு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்க்கையை தோங்கப் போகிறது என்று சேலத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு சவால் விட்டு பேசினார் முதல்வர் ஆனால் தேர்தலுக்கு பிறகு எடப்பாடிக்கு கிடைத்து வரும் தகவல்கள் அவரது நம்பிக்கையை ஆட்டி பார்ப்பது போலத்தான் இருக்கின்றன உளவுத்துறையினர் தேர்தலுக்கு பிறகு எடப்பாடிக்கு கொடுத்த ரிப்போர்ட்டில் மக்களவைத் தேர்தல் இடைத்தேர்தல் இரண்டும் நமக்கு சாதகமாகவே இருக்கும் என்று தெரிவித்திருந்தனர் ஆனால் எடப்பாடிக்கு கட்சி நிர்வாகிகளிடம் இருந்து வரும் பல புகார்களில் மற்றவர்களை விட மூன்று மடங்கு அதிகம் பணம் கொடுத்தோம் ஆனால் அது முறையாக மக்களுக்கு சென்று சேரவில்லை என்று தெரிவித்திருந்தனர் இது பற்றி விசாரித்த போதுதான் முதல்வருக்கு பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் தெரிய வந்திருக்கின்றன ஜெயலலிதா இருக்கும்போதே தேர்தலுக்காக கொடுக்கப்படும் பணத்தை பல அதிமுக நிர்வாகிகள் தங்களுக்கென ஒதுக்கி விடுவார்கள் இப்போது கேட்கவா வேண்டும் பல தொகுதிகளில் அதிமுக தலைமை கொடுத்த பணம் முறையாக போய் சேரவில்லை பெரிய அளவு பணம் கட்சி நிர்வாகிகளிடமே முடக்கப்பட்டு விட்டது என்று எடப்பாடிக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதிமுக மாவட்ட செயலாளர்களிடமும் இது குறித்து பேசிய எடப்பாடி இன்று பிற்பகல் தலைமை கழகத்தில் இடைத்தேர்தலுக்காக கூட்டிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திலும் இதே கருத்தையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நான் தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல ஒன்றிய செயலாளர் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தேன் மக்களுக்கு போய் சேர வேண்டியதெல்லாம் கரெக்டாக சேருதான்னு விசாரித்தேன் எல்லாருமே நல்லா போய்கிட்டு இருக்கு நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் எங்கே போச்சுன்னு இப்போ தான் தெரியுது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நீங்கள் செஞ்ச செலவுக்கு கணக்கு வேணும் எந்த ஒன்றியத்துக்கிட்ட எந்த கிளை கிட்ட கொடுத்தீங்கன்ற வரைக்கும் எனக்கு கணக்கு வேணும் தேர்தல் முடிவுக்கு பிறகு எங்க வாக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்த்து நடவடிக்கை எடுப்பேன் கிளை செயலாளராக இருந்தாலும் நடவடிக்கை தான் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் நடவடிக்கை தான் என வேகமாக பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மேலும் இது பற்றி வேட்பாளர்களிடமும் விசாரணை நடத்தி வருகிறார் எடப்பாடி இந்த அடிப்படையில் தான் தேனி தொகுதி அதிமுக வேட்பாளரான ரவீந்திரநாத் குமார் தன் தொகுதியில் இருக்கும் குறிப்பிட்ட பொறுப்பாளர்களை அழைத்து நீங்கள் யார் யாருக்கு பணம் கொடுத்தீர்கள் அவர்கள் பெயர் வாக்காளர் எண் அவர்கள் கைபேசி எண் போன்ற விவரங்களை சேகரித்துக் கொடுங்கள் என்று கேட்டுள்ளார் இதில் பயந்து போன சில நிர்வாகிகள் பகுதியிலும் இஸ்லாமியர்கள் நாயுடு பகுதியிலும் சென்று நீங்க இரட்டை தான் ஓட்டு போட்டீங்களா அப்படி போடலனா வாங்கின பணத்தை திருப்பிக் கொடுங்க என்று கேட்டிருக்கிறார்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை முழுமையாக விநியோகிக்காத அதிமுக நிர்வாகிகள் சிலர் பயந்து போய் வெளியூர்களுக்கு போய்விட்டார்கள் கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுகவின் கே பி முனுசாமி எதிர்த்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக செல்லகுமார் போட்டியிட்டார் அதிமுகவின் பெரும்பாலான வாக்குகளும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு பதிவாகியுள்ளது என்று நம்பகமான தகவல் கிடைத்த முனுசாமி இது பற்றி விசாரித்திருக்கிறார் கொடுத்து அனுப்பிய பணம் முழுமையாக வாக்காளர்களுக்கு சேரவில்லை என்ற தகவல் கிடைத்துள்ளது உடனே ஊத்தங்கரை தொகுதிக்குட்பட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு ஃபோன் போட்டு ஏப்பா நீங்க யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க வாக்காளர்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க பணம் வாங்கிய வாக்காளர்கள் பெயர் ஊர் அவர்கள் செல்போன் எண்களை சேகரித்து உடனே கொடுங்க என்று கேட்டு மல்லுக்கட்டி வருகிறாராம் இந்த தகவல் கிடைத்த மற்ற பகுதி அதிமுக நிர்வாகிகள் தங்களிடமும் இதே போல் கேட்பார் என்று நினைத்து செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டார்கள் தேனி கிருஷ்ணகிரி மட்டுமல்ல பல தொகுதிகளில் அதிமுகவின் நிலை இதுதான் தலைமை பணத்தை அள்ளி கொடுத்தும் பலர் அதை பாதியிலே பங்கு போட்டுக் கொண்டதால் அது மக்களுக்கு போய் சேரவில்லை என்ற நிலையில் வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பது திமுகவுக்கு சாதகமாக இருக்குமோ என்ற பதற்றத்தில் ஆழ்ந்துள்ளார் முதல்வர் அதனால்தான் இரண்டு மூன்று நாட்களாக டல்லாகவே இருக்கிறாராம் அதனால் வரும் நான்கு தொகுதி இடைத்தேர்தலிலாவது முழுதாக கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார் முதல்வர் பணம் உள்ளடி வேலைகளை எல்லாம் தாண்டி அதிமுக அமமுக நிர்வாகிகள் பலர் தங்கள் எதிரணிக்கு ஓட்டு போட்டு அதை போட்டோவும் எடுத்து அதை தைரியமாக வாட்ஸ்அப்பில் பரப்பி வருகிறார்கள் கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக கேபி முனுசாமி காங்கிரஸ் வேட்பாளராக செல்லகுமார் அமமுக வேட்பாளராக கணேஷ்குமார் போட்டியிட்டு ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அமமுக பிரமுகர் ஒருவர் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு இயந்திரத்தில் பொருத்தப்பட்டுள்ள கை சின்னமான முதல் பட்டனை ஆள்காட்டி விரலால் அழுத்துவதும் லைட் எறிவதும் மோதிரவிரலில் தினகரன் படம் பதித்த மோதிரம் அணிந்திருக்கும் படத்தையும் சேர்த்து தனது செல்போனில் படம் எடுத்துள்ளார் அந்த படம் காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமார் பார்வைக்கும் சென்றுள்ளது அந்த நபர் யார் என்றும் அவருக்கு தெரியுமாம் அதே படம் கே பி முனுசாமி பார்வைக்கும் சென்றுள்ளதாக சொல்கிறார்கள் மின்னம்பலம் பண்ணுங்க